ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 16 குஞ்சு செட் இருக்குது. ஸோ வந்து அந்த 16 குஞ்சு செட்டை வந்து நான் வந்து எப்படி வந்து கவனிச்சுக்கிறேன், அதுக்கு வந்து என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தேவ் சரண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூப்பிட்ற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து திறந்து விட்டான், பாத்ரூமில் தான் வந்து வச்சுருப்பான். அம்மா எங்கேம்மா இருக்குது? அங்கேயா? சரி சரி, இங்கே வந்து பாருங்க. இதா இங்கே பாருங்க, 16 குஞ்சு, 4 அடியில், 2 வெள்ளை. இதில் வந்து 6 குஞ்சு வந்து நமக்கு வந்து போயிடுச்சுது. ஸோ வந்து போய் சும்மா அந்த வந்து எங்கள் அம்மாவோட சித்தி வந்து அதாவது அவன் வந்து கோழியெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதான் இது கூட அவங்கக்கிட்ட தான் வாங்கினது, இந்த பெரிய கோழி தாய் கோழி. அவங்க வந்து இப்போ வந்து காலேஜுக்கு அவங்க பிள்ளை போகிறாங்கன்ட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து அவங்க வந்து வாங்கினாங்கட்டு நாங்களும் போய் சும்மா வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் இந்த 2 வெள்ளை மட்டும் நான் வச்சுக்கிறேன் தனியாக வச்சு. நாங்கள் வந்து பிராய்லர் சிக்ஸ் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இதா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், அதை பற்றி எனக்கு சொல்லவேன் பண்ணுறேன். அதுங்களோட வச்சு வளர்த்திக்கிறேனே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டேன். விட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் வளர்த்திக்கலான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சுன்னு விட்டு பார்த்தோம், சேர்த்துக்கிச்சின்னு சரி விட்டேன். இப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரையான் கூட உருவாக்கலாம். கரையான் உருவாக்குறதும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். கோழிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான கவனிப்பு கொடுக்கணும். இந்த சின்ன குஞ்சுங்களுக்கெல்லாம் நீங்கள் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய அரிசி அதெல்லாம் கிடைக்கிறது கையில் கிடைக்கிறத போட்டு வளர்த்தலாம் அப்படின்ட்டு போடக்கூடாது. இந்த சின்ன கோழிங்களுக்குன்னு இப்போ வந்து கம்பு போடணும். கம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆடுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த புள்ளை அங்கே தான் பாருங்கள் கட்டில் வச்சுருக்கோம். அதை வந்து இதுங்க வந்து தின்னுது. ஸோ வந்து இந்த மாதிரி அதுங்களும் இலைய தின்னும், அது சாப்பிட்லைன்னா இப்போ வந்து நான் சொல்கிற வந்து மெடிசனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு மெடிசன், இந்த சிறியானங்கை பெரியானங்கைன்னு ஒன்று இருக்கும், அது இப்போ வந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்போதைய காலகட்டத்தில் அது ஒரு ஆறு செடியாகவே ஆயிடுச்சு. இந்த சிறியானங்கை பெரியானங்கைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட தருவோம். விதை என்ன நீங்கள் பவுடர் கூட வாங்கிக்கலாம். ஹே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீழாநெல்லி, இந்த நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ வந்து அதில் சொன்ன அந்த கீழாநெல்லி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. அந்த கீழாநெல்லி எடுத்துகிட்டு வந்து இந்த சிறியானங்க பெரியானங்க கூடவே வந்து அந்த கொட்டி அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு அதை வந்து சாரும் கொடுக்கலாம், இல்லைனா உரண்டை பிடிச்சி கூட கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து சில அடிகள் வந்து சாதாரணமாக கோழி குஞ்சில் வந்து வரும். தாய் கோழி வந்து மெதிக்கிறதுல அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் எங்களுக்கே இப்போ வந்து இந்த ஒன்று வந்து மஞ்சள் கலரில் அடியில் இருக்குல்ல கருப்பு மஞ்சளும், இங்கே பாருங்கள் இங்கே காட்டுறேன். தாய் இப்போ வந்து ஒரு கோழி குஞ்சு மட்டும் தெரியுதுல்ல, அது பேர் வந்து ஜெட்டு. இந்த 2 ரக்கம் மட்டும் அப்படி இருக்கும். அந்த ஜெட்டு குட்டிக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அந்த தாய்க்கோழி மேய்ச்சி மேய்ச்சி இந்த கால் வந்து ஒரு இதாகிடுச்சு, ஒரு கால் நொண்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் இது மாதிரி க்ரீம் மாதிரி பூசணுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாட்டு மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். ஸோ வந்து இங்கிலீஷ் மருந்து வந்து சொல்கிறேன், ஒரு மருந்து மட்டும் சொல்கிறேன். வந்து கால் அடிபட்டுச்சுன்னா அந்த நல்லதான்னு சொல்லுவாங்களே, இந்த நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக பூசி விட்டுங்க. ஒவ்வொரு கோழி குஞ்சுங்க வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு தாய் கோழி விட்டு பிரித்து வச்சுருக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 16 குஞ்சுங்களும் இப்போ வந்து தாய் கோழி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு கருப்பு கோழி கூட இருக்குது. அந்த கருப்பு கோழி கூட சண்டை போட்டு இதோட குஞ்சம் தான் அந்த கருப்பு கோழி கூட போயிடுச்சு. அந்த கருப்பு கோழி சுத்தோட்டாரத்துலேயே காணும். அந்த கருப்பு கோழி வந்து பார்த்திங்கன்னா அதை ஐடென்டிஃபை சரியாக பண்ணல, பார்த்துருந்துச்சுனாவே கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா குட்டியாக இருந்துச்சுங்க 2 குஞ்சுமே, அது ஓரளவுக்கு பெருசு. ஏய், உள்ளே வெள்ளச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வா.
இந்த கோழி பாருங்க, இதுதான் ரவுடி. கமெண்ட்ரு கமெண்ட்ரு, அவர் எதுவும் போடல, அவருக்கு எதுவும் போடல, கேஸ் ரீச்சாக போட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிராயிங்ஸும் நான் வச்சுருக்கேன். அந்த டிராயிங்ஸ் வந்து வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்க்குற பார்வையே சரியில்லையா? ஐயோ, கேமரா குத்திடுவாளா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம பை பண்ணதெல்லாம் எது எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அணில் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஏய் வெளிவா, ஏய் அணிலை காட்டு ஒழுங்கா. இங்கே அணில் தான். இப்போ ஒன்று தாய்கோழி பக்கத்தில் இப்போ ஓடுது இல்லைதா? இங்கே டே அணில் எங்கடா போனா? அந்த அணில் வந்து அது மாதிரி வச்சு, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வாங்கி இருக்கிறது. இந்த ஜெட்டுக்குட்டியும் நம்மக்கிட்ட இருந்தது தான். அங்கே வந்து ஒன்று வந்து கருப்பு வந்து ஒழியாக இருக்குது, தா இப்போ காட்டுற கருப்பு தான். அதுவும் வந்து நம்மக்கிட்ட பிரச்சது தான். நீ இது எல்லாமே வாங்கிட்டு வந்தது தான் வியூவர்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சது வியூவர்ஸ். இனி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க. தேவச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். சி வியூவர்ஸ், அந்த டிராயிங் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்லதா, அந்த கோழி வந்து இப்போ வீடியோவில் காட்டினது வந்து தான் இந்த கோழி தான். இந்த மாதிரி தான் இருக்குது ஒரிஜினாலிட்டியிலும். இந்த கருப்பு கோழின்னு சொன்னால் தான் இந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், இதுதான் நாங்கள் வந்து வச்சுருக்க செவல். அப்புறமா இதுதான் இப்போ வந்து துரத்துன்னு சொன்னேன் வெள்ளச்சி. அது இப்போ வந்து அடுத்தது இன்னொன்று நான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு டிராயிங்னா பிடிக்கும் தான். எங்கள் கடக் எங்கள் வீட்டில் ஒரு கடக்குனா சேவல் இருக்குது. அந்த அந்த வீடியோவில் சின்னதில் காட்டியிருந்தாலும் அந்த கடக்குனா சேவலும் இங்கே பாருங்கள் இதாக விட்ருக்கோம். கடக்குனா சேவல் வந்து கூவிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ் எனக்கு வந்து வரையிறதுனா பிடிக்கும். ஸோ அதனால் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ பாய் பாய், சி யூ.